கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பரலோக இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த நாளிலே கத்துடைய வார்த்தையை கேட்க போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த தேவியடைய வார்த்தையை துவங்குவோம் பரலோகப்பிதாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கி உம்முடைய வசனத்துக்கு நேராக உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே திருப்பி சத்தியத்தை ஆண்டவரே அறியவும் சத்தியம் அவர்களை விடுதலையாக்கவும் நீர் உதவி செய்ய முடியாய் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து இந்த பரிசுத்தமான வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் நிலப்பிதாவே ஆமீன் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சில காரியங்களை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம் தேவன் வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் எழுதின புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஜீவ ஊற்று உம்மிடத்திலே உள்ளது உம்முடைய மக்கள் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறார்கள் என்று கத்துடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய கத்துடைய நாமத்தினால தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவன் ஜீவனுள்ள ஒரு ஊற்றாய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் வெளிச்சத்தின் மேலே வெளிச்சத்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார் இந்த நாளில் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருளின் இருளான காரியத்தில் இருக்கிறார்கள் சாபமான காரியத்தில் இருக்கிறார்கள் பாவம் காரியத்தில் காரியத்திலே காணப்படுகிறார்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜீவியத்தையும் பழக்க வழக்கத்தையும் உடையவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விடுதலையாக்க நினைக்கிறார் அவர்களை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவருடைய வேதத்தில் அநேக வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டாலும் இந்த நாட்களை நாம் சில வார்த்தைகளை நாம் வாசித்து இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஜீவ ஊற்றானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டவருடைய வல்லமையாய் காணப்படுகிறது ஆண்டவருடைய அபிஷேகமாய் காணப்படுகிறது ஆண்டவருடைய பிரசன்னமாய் காணப்படுகிறது வேதாகமத்திலே பல விதங்களிலே இந்த ஜீவ ஊற்றை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆனால் நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள் அது ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அருமையான அதனிடத்தில் இருந்து சொல்லுகிறது நம்முடைய இருதயமானது ஒரு கிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகா கேடு உள்ள இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது இருதயத்துல உள்ளதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு இந்த இறுதித்துக்குள்ளே கலாத்தீர் எழுதின புஸ்தகத்தில் அதிகாரத்தில் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இறுதித்துக்குள்ள என்ன கெட்ட காரியங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவைய வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்கபேதங்கள் கொலைகள் பொறாமைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளையே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய மாம்சத்திலே நம்முடைய இருதயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் கெட்ட காரியங்கள் நம்முடைய இறுதியத்திலே அவைகள் இருக்கிறபடினால நாம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் காத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றாகிய நல்ல காரியம் புறப்படும் ஆண்டவருடைய காரியம் புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா இப்படிப்பட்ட காரியங்களை அகற்றி நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் எப்படி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வது ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினாலே நாம் அனுதினம் நாம் ஜெபித்து நம்மை ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவிக் கொள்ள வேண்டும் பரிசுத்தம் அடைந்து கொள்ள வேண்டும் கருடைய வார்த்தையை நாம் வாசித்து நம்முடைய இருதயத்தை கடவுளுடைய வார்த்தையினாலே நிரப்பிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நமக்குள்ளிருந்து இருந்து நல்ல ஊற்றாகிய ஆண்டவருடைய கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நிரப்பி நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய சிந்தனையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நன்மையான காரியங்களை கத்தர் மற்ற மக்களுக்கு ஆசை வாதமாய் நாம் வாழத்தக்கதான ஒரு மகிமையான கிருபையை தேவை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் நம்முடைய இறுதியத்தில் நம்முடைய சரீரங்கள்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் நாம் பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுவோம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று சொல்லி ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது அதே நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீவ இருக்கிறது அந்த ஜீவ மனிதர்கள் மனிதர்களாகிய நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார் நம்முடைய இறுதியத்தில் இருக்கிற ஜீவ ஊற்று அது நாம் பேசுகிறதான வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் வாயிலே அந்த ஜீவ ஊற்றை வெளிப்படுத்துகிறார் அதே நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய போதகம் என்று அது ஜீவ ஊற்றாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஊற்றானது நல்ல போதனைகளை நல்ல காரியங்களை நம் மனிதர்களுக்கு போதிக்கக்கூடியதாக போதனையாக இந்த ஊற்று மாற்றப்படுகிறது அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறது ஜீவ ஊற்று என்று சொல்லப்படுகிறது அதனாலே மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இது நமக்கு ஒரு ஜீவ ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான கடவுளிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வல்லமையாக காணப்படுகிறது ஒரு அபிஷேகமாக காணப்படுகிறது ஒரு பாதுகாப்பாக காணப்படுகிறது இந்த நாட்களே மனிதனுக்கு எப்போது மரணம் வருகிறது என்று அவனாலே கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த மரணத்தை அவனால் தடுக்க முடியவில்லை ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவருடைய ஊற்றாகிய அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது இந்த அபிஷேகம் இந்த ஊற்று இந்த கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயம் என்ன செய்கிறதாம் மரண கண்ணிகளுக்கு நம்மளை தப்பு வைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆபத்துக்கு தப்பு வைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது வியாதிகளுக்கு நம்மளை வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்திலே மரணம் எந்த வழியிலெல்லாம் வருகிறதோ அந்த வழியிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் மனிதனை காப்பாற்றுகிறது இந்த செய்தியை பொழுது நீங்கள் மரண பயத்தோடு இருக்கலாம் மரண வியாதியோடு இருக்கலாம் மரணத்தினுடைய அழுத்தத்தோடு இருக்கலாம் அல்லது மரண தருவாயின் காணப்படலாம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து இந்த தேவனுடைய ஊற்றானது தேவனுடைய வல்லமையானது உங்களை பாதுகாக்கும் உங்களை விளக்கும் மரணத்துக்கு உங்களை தப்புவிக்கும் இன்னும் நீங்கள் வாழ்வதற்கான வாழ்நாளை கூட்டி கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை நமக்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதை தான் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்க முடிந்தால் வாசிக்கலாம் புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று இந்த பாருங்க அழகா புத்தி தன்னை உடையவர்களுக்கு அது ஒரு ஜீவ ஊற்றாய் இருக்கிறாங்க இந்த நாட்கள்ல அநேகருக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் மற்றவர்கள் நல்ல புத்தியை சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த புத்தியை யாரும் கேட்பது கிடையாது நிறைய பேர் அதை தட்டிவிட்டு போய்விடுகிறார்கள் இதெல்லாம் என்னால செய்ய முடியாது ஆண்ட ஆண்டவர் சொல்லுகிறத எங்களால் கேட்க முடியாது ஆண்டவர் செய் என்று சொல்லுகிறத எங்களால் செய்ய முடியாது எங்கள் சுய இஷ்டத்துக்கு தான் நாங்கள் வாழ முடியும் எங்களுக்கு ஞானம் இருக்கிறது அறிவு இருக்கிறது புத்தி இருக்கிறது எங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கிறது எங்களுக்கு பணம் இருக்கிறது எங்களுக்கு ஆள் பலம் இருக்கிறது எங்களுக்கு எல்லா விதமான பலம் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிற வேத வசனத்தினுடைய புத்தியை எங்களால் கேட்க முடியாது என்று சொல்லி அநேகர் ஆண்டோடைய வழியில நடக்காமல் இருக்கிறார்கள் ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது புத்தி தன்னை உடையவர்களுக்கு அது ஒரு ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு ஊற்றாக காணப்படுகிறது என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே இது ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆண்டவுடைய வல்லமை ஆண்டவுடைய அபிஷேகமாக இது காணப்படுகிறது அதுதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது இரேமியா எழுதின புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல ஆண்டவுடைய பிள்ளைகளை குறித்து அங்கே சொல்லுகிறார் நாம் வாசிக்க முடிந்தால் வாசிக்கலாம் இஸ்ரேவேலின் நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீராகிய ஊற்றாகிய கத்தரை விட்டு விலகி போனபடியினால் உம்மை விட்டு அகன்று போகளுடைய பெயர் உழுதியிலே எழுதப்படும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஒரு ஜீவ ஊற்று அந்த ஊற்றான அந்த தேவனை இன்ற நாட்களில் அநேக கடவுளுடைய பிள்ளைகளும் கடவுளை அழிந்த பிள்ளைகளும் அவரை மறந்து போகிறார்கள் அப்படி அவர்கள் மறந்து போகும் பொழுது அவர்களை ஆண்டவர் வெறுத்து விடுவேன் என்று இங்கே சொல்லுகிறார் அவருடைய பெயர் புழுதியிலே மண்ணிலே எழுதப்படும் என்று சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவருடைய ஊற்றை பெற்று அபிஷேகத்தை பெற்று வல்லமையை பெற்று ஆண்டவருடைய ஆவிக்கு முக்கியத்துவம் வாழ்கிற தேவ பிள்ளைகளுடைய பெயரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதக்கூடியவராக இருக்கிறார் ஞாபக புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார் ஆண்டவருடைய அந்த பரலோக ராச்சியத்திலே அவருடைய பெயர் இடம்பெடக்கூடியதாக இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ ஊற்றுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்கள் உங்கள் இறுதியத்தை எல்லா காவலோடு காத்து கொள்ளுங்கள் அதனிடத்துல ஜீவ ஊற்றாகிய நல்ல காரியங்கள் பரிசுத்தமான காரியங்கள் ஆண்டவுடைய காரியங்கள் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் வழிநடத்துகிற காரியங்கள் பரலோக தேவனோடு கூட முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் வழியிலே ஆண்டவர் உங்களை நடத்துவார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை நிரப்பி ஆளுகை செய்வார் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு கட்டளை கொடுத்தார் நீங்கள் எருசிலமில மேல் வீட்டில நீங்கள் காத்திருங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வருவார் அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் நீங்கள் சமரியாவிலும் யூதயாவிலும் எருசிலமிலும் உலகம் முழுவதிலும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஊற்றாகிய ஆண்டவரை நம்ப அனுப்புங்கள் ஆண்டவரை பின்பற்றுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பிறாக உங்களுடைய ஜீவ ஊற்று அவர்கள் மீது பாய்ந்து அவர்களுக்கு வேண்டிய அத்தனை அற்புதங்களை செய்வதாக நசரனாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமே ஆமே